கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து தாளிச்சிருங்க. வெங்காயத்தை நறுக்கின வெங்காயத்தை போட்டுருங்க. அப்படியே வதக்கணும். தக்காளி போட்டு அப்படியே நல்லா வதக்கணும். முள்ளங்கி, புளித்தண்ணி, அதுக்கப்புறம் துவரம் பருப்பு இதெல்லாம் போட்டு அப்படியே வேக விடணும். உப்பு 3 ஸ்பூன், சாம்பார் பொடி போட்டு நல்லா கலக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே நல்லா ஒரு 20 நிமிஷம் வேக விடுங்க. இதுதான் வெந்த முள்ளங்கி சாம்பார். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நிறைய முள்ளங்கி போட்டக்கூடாது, கரெக்டாக போடணும். அப்போ தான் அதனுடைய சுவை வந்து நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கியாக போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும்.